ஓகே, டே டு டே லைஃப்ல நம்ம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அனெக்சிட்டி எல்லாத்துலயும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எப்பவுமே டிப்ரெஷன்ற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது மாதிரி நான் மட்டுமான்னு கேட்டா நோ. ஸோ நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் ஓகே, நானும் நார்மலா தான் இருக்கேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியுதான்னு கேட்டா நோ. ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாம அவங்க ரொம்பவும் அதுக்கான வேஸும் எதுவுமே தெரியாம அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க, அவங்களால எதுவுமே முடியாம அவங்க சூசைட் கனெக்ட்குள்ள போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஹாய், ஐ எம் ராம். இந்த வீடியோல எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுன்றத பார்க்கலாம். 5 டிப்ஸ் இருக்கு, கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரெஸ்ஸர். எத்தனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது? மேபி ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், இந்த மூணு இதில் கண்டிப்பாக வந்துடும். ஒர்க்காக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இன்னொன்று பர்சனல் இஷ்யூ. பர்சனல் இஷ்யூ அப்படின்னா எனக்கு வந்து அவங்க தாட்ஸ், மற்றவங்களோட தாட்ஸு, ஆர் என்னோட இன்செக்யூரிட்டிஸ், அதுதான் பர்சனல் இஷ்யூவில் வந்துடும். ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கே தெரியும், லவ்வாக இருக்கட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் சரி, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதனால் ஸ்ட்ரெஸ் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ஒர்க். இதனால தான் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, டிப்ரெஷனும் ஆகுறாங்க. பிகாஸ் ஒர்க்குன்றது நம்ம டே டு டே லைஃப்பில் 8 hours, 9 hours, 10 hours கூட அதான் ப்ளே ஆகுது. ஸோ அதுலேருந்து தான் நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வருது. ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியா, 4 கேட்டகரி இருக்கும், எதுலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் எந்த சோர்ஸ் ஆஃப், அந்த சோர்ஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், பாதி விஷயம் முடிஞ்சிடும். ஓகே, செகண்ட் ஒன், ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். ஜஸ்ட் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் அப்படின்னா மெடிடேஷன். அது ஒரு மெடிடேஷன் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற கொஞ்சம் யோசிச்சா போதும். நம்ம இதுவே ஒரு சினிமா டிக்கெட் வாங்குறதுக்கோ, அது கோயிலில் ஒரு வரிசையில் நிற்கிறதுக்கோ நம்ம வந்து அவ்வளோ நேரம் நிற்போம், ஒரு 3 hours இருக்கட்டும், காலையிலேருந்து கூட நின்றுருப்போம். பட் நமக்கு, நம்ம மைண்டுக்கு ஒரு 10 minutes செலவழிக்க யோசிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணுறால எதுவுமே குறைஞ்சி போகிறது இல்லை அப்படின்னு யோசிச்சனால தான் நான் மெடிடேட் பண்ணுறதை கற்றுக்கிட்டேன். நான் எப்படியெல்லாம் மெடிடேட் பண்ணுறத இன்னொரு வீடியோ சொல்கிறேன். மெடிடேஷன் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே, ஐ மீன் டிப்ரெஷன் ஆகும் சரி, அனெக்சிட்டியாக இருக்கும் சரி, அதெல்லாம் விடுறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். ஓகே, தேர்ட் ஒன், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப என்ட்ரோஃபின் ஹார்மோன்றது ரிலீஸ் ஆகுறது, அது நேச்சுரலான ஸ்ட்ரெஸ் ரிலீவர். அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் ரிலீவர் உங்கள் நேச்சுரலாகவே வர்றப்ப அப்புறம் ஏன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? பிகாஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான், எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரோஃபின்ன்ற ஹார்மோன் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், அதான் நேச்சுரலான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர். ஸோ நேச்சுரலான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் நம்மகிட்டே இருக்குது, அதை விட்டுவிட்டு நிறைய சைக்காலஜிஸ்ட் போய் பார்த்துட்டு இருக்கோம், ஆர் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டு தேவையில்லாத மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருப்போம். சில பேர் ஸ்ட்ரெஸ் நான் ரிலீஃப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஐ திங்க் டேப்லெட்ஸ் நிறைய எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் சைட் எஃபெக்ட்ஸும் அதிகமாக வரலாம். பட் நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் ஜஸ்ட் ஒன்றே ஒரு விஷயம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏதோ ஒரு ஹாபியை வச்சுக்கோங்க, ஓகே ஈவினிங் பேட்மிண்டன் விளாட்றமா விளாடுங்க, ஷட்டில்காக் ஐ மீன் வந்து ஒன்று தானும், ஓகே ஃபுட்பால் ஆர் ஹாக்கி, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு என்ட்ரோஃபின்ன்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அது ஹார்மோன்னு தெரில, ஸ்ட்ரெஸ் ரிலீவர் கண்டிப்பாக. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், என்ட்ரோஃபின்னா என்ன அப்படின்னு. ஃபோர்த் ஒன், குட் லைஃப் ஸ்டைல். அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூடாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் பேக்கெட்டில் வந்துச்சு, அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறையா இப்போ வந்துருச்சு. ஸோ லைஃப் ஸ்டைலும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. அண்டு இதை விட தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்கஹால் அண்ட் கேஃபைனை குறைக்கணும். குறைக்கணுன்றத விட அவாய்ட் பண்ணணும், அது தேவையில்லை நமக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவு எவ்வளோ அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ டயட், ஸ்லீப் அண்ட் கேஃபைன், ஆல்கஹால், இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் ரொம்பவே இம்பேக்ட் ஏற்படுத்துது. ஸோ அப்படிப்பட்டதை கொஞ்சம் நல்லா ஸ்லீப் செய்யலாம். ஓகே, நான் 8 hours தூங்கணும், அது ஓகே, எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours தூங்க கற்றுக்கோங்க. சில பேர் என்ன இருக்காங்க, 1 o'clock தூங்கி
ஐ திங்க் 4 o'clock எழுந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க பார்த்தா அப்படின்னா ஒரு பரபரப்பில் இருப்பாங்க, ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்காது, டக்கு டக்குன்னு எமோஷனலாக மாறுவாங்க, டக்கு டக்குன்னு ஸ்ட்ரெஸ் தான் மாறுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால தாங்க முடியாது. இது இப்போ இம்பாக்டான்னு கேட்டால் இப்போ விட ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ இப்பயே உங்களால் குறைக்க முடிஞ்சா குறைச்சிருங்க. ஸ்லீப் சைக்கிளை கரெக்டாக வச்சுக்கோங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சீட் மீல் எடுத்துக்கலாம், வாரத்துக்கு ஒரு 2 டேஸ்னு வச்சு குறைச்சிக்கோமே, ஒரு 1 டே கூட எடுத்தால் ஓகே, பட் 2 டேஸ், ஓகே 2 டேஸ் கூட சீட் மீல் எடுத்துக்கோங்க. மற்ற நாளில் எக்ஸசைஸ் பண்ணி டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, பிகாஸ் டயட் ஆல்சோ பிளேஸ் அ இம்பாக்ட், ஐ மீன் கிரேட் இம்பாக்ட் இன் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆல்கஹால் அண்ட் கேஃபீன் அது நமக்கு தேவையில்லை. முடிஞ்ச அளவு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டாலே போதும், கேஃபீன் தேவையில்லை. ஆல்கஹால் நமக்கு சுத்தமாகவே தேவையில்லை. ஸோ ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தாலும் அது வேணாம், ஸோ நிப்பாட்டிடுங்க. கேஃபீனுக்கு தேவையில்லை, பிகாஸ் நம்ம காலைல எக்ஸசைஸ் பண்ணால் அதுவாக கரெக்டாக இருக்க போது, டயட் மெயின்டைன் பண்ணாலும் அதுவாக நமக்கு வந்து ஒரு அட்ரெனலின் தரப்போகுது. ஸோ எதுக்கு கேஃபீன், அது வேணாம். லாஸ்ட் பட் ஆன் லீஸ்ட், இந்த ஒரு விஷயத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கும் சரி, எந்த ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம தப்பு பண்ணுறோம், அதனால மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருது. டைம் மேனேஜ்மெண்ட், டைமை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணாதனால நம்ம சீக்கிரமாக முடிக்க வேண்டிய விஷயத்தை கூட நம்ம லாஸ்ட் டெட்லைனுக்கு வந்து முடிக்கிறோம். அந்த டெட்லைனுக்கு முடிக்க நம்ம வந்து கிட்டக்க ஐயோ இப்படி ஒரு கடைசியில் ஐ மீன் ஒரு எக்ஸாம் காலில் நம்ம கடைசி எழுதிட்டு இருப்போம், கடைசி 10 மினிட்ஸ் முன்னாடி இருக்க ஸ்ட்ரெஸ் தான் நம்ம லைஃப்பில் இருக்க போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கப்ப நம்ம பண்ணக்கூடிய கரெக்டாக பண்ணக்கூடிய அதை நான் அந்த விஷயத்தில் நான் ஸ்கில் அப்பாக இருப்பேன், பட் அந்த ஒரு ஸ்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம கரெக்டாக பண்ண முடியாமல் போய் அதை சொதப்புறது வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், முடிஞ்ச அளவு டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, யாரானாலும் டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. நானும் அதை பற்றி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வரப்போகிற நிறைய வீடியோஸில் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் சொல்ல போகிறேன். எப்படி ஒரு ஒர்க்கை ஈஸியாக பண்ணணும், டீப் ஒர்க் பண்ணணும், அதை பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது பற்றியும் நான் எடுத்து வீடியோஸில் போட போகிறேன். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் மேஜரான 5 டிப்ஸ் தான். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு ஐ மீன் மேஜராக நமக்கு ஸ்ட்ரெஸ் வர 5 டிப்ஸ் தான் இந்த இது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னா ஓகே, இதையும் தாண்டி உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சோர்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ் வருதுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படிலாம் கூட ஸ்ட்ரெஸ் வருமா அப்படின்னு. அண்ட் எனக்கு மேஜராக வர்றது அப்படின்னா ஐஎஸ் தான். ஓகே, ஐஎஸ் எக்ஸாம்ஸ் வந்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன், அதுதான் எனக்கு மேஜராக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது. அண்ட் உங்களுக்கு என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.